என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தவான்கள் எப்படி வசனத்தை நேசித்தார்கள், நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா? ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் சாட்சியா எங்களுக்கு உங்கள் வார்த்தைகளை அனுப்புவீர்கள் என்றால் நாங்கள் மகிழ்ந்து தேவனை துதிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். வசனத்தை இப்படி படியுங்கள் படியுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறீர்களே, இந்த வசனத்தை படிப்பதினால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன கிடைக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 19 சங்கீதம் 11 வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறதா? வசனம் நம்மை எச்சரிக்கிறது, கூடவே அவைகளை கை கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் எவருக்கும் சொல்லுவதில்லை. வசனத்தை படிக்க 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 அதை கை கொள்வதற்கு ஆசை வரும். அதை கை கொள்ளும் போது மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பலன் உண்டு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். கூடவே அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் பிசாசின் சூழ்ச்சிகளுக்கும் உங்களை விலக்கி காப்பதற்காக கர்த்தர் உங்களை எச்சரிக்கிற வார்த்தைகளை கூட ஒவ்வொரு நாளும் பேசுவார். அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. அப்போஸ்தல 10 கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, அப்போஸ்தல 10:44, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று. எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தோடு நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு உள் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். வசனத்தை படிக்க படிக்க அந்த வசனத்துக்கேற்ற விதமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வறட்சிகள் எல்லாம் செழிப்பாக மாறும். இதுதான் வசனம் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அந்த பலனை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ புரியவில்லையோ, அறிந்து கொள்ளுகிறீர்களோ அறியவில்லையோ, வசனத்தை வாசியுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள். எச்சரிக்கப்படும் பொழுது நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், அதை கை கொள்ளும் பொழுது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை கை ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்பா, உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் வாழ்க்கையிலே பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும் உங்கள் பிள்ளைங்களை விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்க படிக்க ஆத்துமாவில் வளர்வதோடு, ஆவியில் வளர்வதோடு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரே, அதற்காய் நன்றி. உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வேத வசனத்தை வாசித்து கை கொண்டு தியானித்து தேறி உமில் வளரவும் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். கணவன் மனைவியாய் வசனத்தை தியானிக்கட்டும், பிள்ளைகளாய் வசனத்தை தியானிக்கட்டும், குடும்பமாய் வசனத்தை தியானிக்கட்டும், ஜெப குழுக்களாய், நண்பர்களாய், சபையாய், திருச்சபையாய் வசனத்தை தியானிக்கட்டும். அப்பா, இந்த வசனத்தில் உம்முடைய ஜனங்கள் இந்த வருஷம் எல்லாம் வளர உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆண்டு, ஆவிக்குள் நீங்கள் வளர்கிறீர்கள். வசனத்தை படித்து வசனத்தில் வளருங்கள், தேறுங்கள், தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். காட் பிளஸ் யூ.